பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, இறை வார்த்தை 16. பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று அதிகாலையிலே உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள அவர் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். உண்மையிலே அவருடைய கரம் தாவீதோடு இருந்தது போல் உங்களோடும் கூட இருக்கும். அவர் அக்கினியாய் உங்களிடம் கடந்து வந்து உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்வார். எனவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் முதலில் அதை அவர் தாங்கி கொள்வார். அதற்காக இந்த நாளிலே என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து கேட்கின்றார், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்களா என்று உங்களிடம் ஒரு கேள்வியை அவர் கேட்கின்றார். நாம் இந்த உலகத்தில் ஜெபிக்கின்றோம், எப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம், அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது ஜெபிக்கின்றோம், அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஜெபிக்கின்றோம், அவர்களுக்கு மேல் படிப்பில் இடம் கிடைப்பதற்காக ஜெபிக்கின்றோம், நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக நாம் ஆண்டவரை தேடி ஆண்டவரிடம் போய் ஜெபிக்கின்றோம், அவருடைய கல்யாண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம், அதன் பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடும் என்று சொல்லி கேட்கின்றோம், அதன் பிறகு நிம்மதியாக அவர்கள் வாழ வேண்டும், கணவனும் மனைவியும் திருக்குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று நாம் கடவுளிடம் ஜெபிப்பது உண்டு. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்களா? அவர்கள் இந்த உலகத்தில் வந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை நீங்கள் ஒரு நிமிடமாவது உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபித்து இருக்கிறீர்களா? அப்படி ஜெபித்தீர்கள் என்றால் எந்த ஒரு தாய் தந்தையரும் தன்னுடைய பிள்ளைகளை சபிக்க மாட்டார்கள், அவர்களை கெட்ட வார்த்தை போட்டு பேச மாட்டார்கள். பாருங்கள், இந்த உலகத்திலே அநேக தாய்மார்கள் கெட்ட வார்த்தை போட்டு தன்னுடைய பிள்ளைகளை பேசுவார்கள். சிறு வயதிலிருந்து அதை கேட்டு கேட்டு அவர்கள் வளர்ந்த பிறகு தன்னுடைய தாய் தந்தையர்களை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறி போவார்கள். எனவே சிறு வயதில் இருக்கும் பொழுதே அதிகாலையில் எழுந்த உடனே உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையில் கை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்றும் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அதே போல் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது அவர்கள் மீது கை வைத்து அவர்களுடைய நெற்றியிலே ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து நீங்கள் அனுப்பி விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர்கள் செல்லக்கூடிய பாதைகளிலே எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எதிர்காலத்திலே உங்களுக்கு வயதான பிறகு அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். இந்த நாட்களிலும் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை சந்தித்து பாருங்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று. அவர்களெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாய் இருக்கின்றது. சிறு வயதில் இருந்தே அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு அவர்களுக்காக மாடாய் உழைத்து கொண்டு இருப்பார்கள். பெரிய பெரிய வீட்டை கட்டி இருப்பார்கள். கார் பங்களா என்று வைத்து இருப்பார்கள். செழிப்பையும் நில புலன்களையும் வைத்து இருப்பார்கள். கடைசியில் அவர்களுடைய நிலைமையை பாருங்கள், மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமைதான். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டுமாம்? உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்திலே கேள்விக்குறியாய் இருக்க வேண்டுமாம்? இந்த நாளிலிருந்தே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யாக்கோபு 1:5 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடம் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார், அவர் முகம் கோணாமல்
தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் ஞானத்தில் குறைவாக இருக்கிறார்களா, படிக்க முடியவில்லையா, ஞாபக மறுதியோடு இருக்கிறார்களா, அவர்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையின்படி இந்த ஞானத்தை கொடும் என்று சொல்லி கேளுங்கள். உண்மையிலே ஒரு தாய் தந்தையருடைய ஜபம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாய் பிள்ளைகளுக்கு இருக்கும். அதே போல் 1 பேதுரு 5:8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான் என்று. ஆம், அன்பார்ந்தவர்களின் வாலிப பருவத்தில் இந்த பிள்ளைகள் கடந்து வந்த பிறகு தன்னுடைய தாய் தந்தையுடைய சொல் பேச்சை கேட்பது இல்லை, மனம் போன வாழ்க்கை வாழ்கிறார்கள். சில பேர் குடிக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமையாகி போகிறார்கள், அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை. தன்னுடைய இளமையை அவர்கள் அப்படியே அழித்து கொண்டு இருக்கிறார்கள். என்னிடம் பணம் இருக்கின்றது, என்னுடைய தாய் தந்தையிடம் பணம் இருக்கின்றது, எப்பொழுது கேட்டால் கொடுப்பார்கள், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று அலையக்கூடிய வாலிப தம்பி தங்கைகள் உண்டு. அவர்கள் அப்படி மாறுவதற்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் இருந்தது தான் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து இருக்க வேண்டும். எனவே கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் சாத்தான் யாரை பிடிக்கலாம் என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான். அவனுடைய பிடிகளில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க உங்களிடம் ஜெபம் என்கின்ற ஒரு ஆயுதம் இருக்கின்றது. எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருங்கள். நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடிய நேரத்திலே பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள். சிறிது நேரம் தூங்கட்டும், அதன் பிறகு அவன் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், அவன் வந்தது பிறகு பார்த்துக்கிடலாம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய எண்ணங்களை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு அழைத்து செல்லுங்கள். நீதிமொழிகள் 17:25 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மதிக்கட்ட மகன் தந்தைக்கு கவலை, பெற்ற தாய்க்கு துயரம் என்று. பாருங்கள், எவ்வளவு குடும்பம் அப்படி இருக்கின்றது. பார், இவனுடைய மகள், இவனுடைய மகன் குடித்து விட்டு அங்கு தெருவில் இருக்கின்றார். இவளுடைய மகளுடைய வாழ்க்கையை பார், அவர் இன்னொரு தன்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியாமல் மற்றொருவரை கல்யாணம் முடித்து விட்டார் என்றெல்லாம் அவதூறுகளை எவ்வளவோ தாய் தந்தையர்கள் கேட்டிருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கு யார் காரணம்? இந்த நாளில் சிந்தித்து பாருங்கள். எதிர்காலம் உங்களுடைய கையில் இருக்கின்றது. அந்த எதிர்காலம் உங்களுடைய ஜெபத்தின் வழியாக மட்டுமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். சீராக் 7:23 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நற்பயிற்சி அளி, இளமை முதலே பணிந்திருக்க செய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்கள் என்று, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீர்கள் என்றும். கவலை வேண்டாம், ஆண்டவரிடம் ஜெபியுங்கள், தவறை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அதற்காக என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். சுவாமி, இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்காமல் இருந்ததை நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கின்றீர். அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்து விட்டோம் அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்காமல் வளர்த்து விட்டோம். ஆண்டவரே, பொன்னும் பொருளும் சொத்தும் பணமும் முக்கியம் என்கின்ற எண்ணத்தோடு எங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டோம். ஆண்டவரே, அவர்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் உடைந்து போகிறது. சுவாமி, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கடந்து வருவீராக. அவர்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா, நாங்கள் தவறியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவுவது போல் எங்களுடைய பிள்ளைகளையும் கழுவுவதாக. எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களாக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்களுக்கு போதிய ஞானத்தையும் அருளாற்றலையும் கொடுப்பீராக. நீர் எல்லாவற்றையும் முகம்
கோணாமல் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீரேம். ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ள அறிவு தெளிவோடு நாங்கள் இருக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இதோ கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் உண்டு, தந்தைமார்கள் உண்டு, அவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் மீது உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படட்டும், பாதுகாப்புக்குள் கடந்து வரட்டும், அவருடைய வேதனை மாறும்படியாகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரையும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனிதர் சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, மாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அல்லது ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது, தாய் தந்தையுடைய ஜெபம் மிகவும் அவசியம். எனவே இப்பொழுது நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை தலை வணங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.